ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரஹி டாட் ஜான் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்து முகம் வந்து கலராக தான் இருக்குது, ஆனால் வந்து கை வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, ரொம்ப டான் ஆயிடுச்சு, என்ன பண்ணால் போகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க மட்டும் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு வந்து நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது 15 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாதி ஊறி பாதி ஊறாமல் இருக்கும், அதாவது பாதி வந்து அப்சர்வ் ஆகி பாதி வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் கண்டிப்பாக அதை காய்ச்சணும். ஸோ சிம்மில் நான் அதை வந்து போட்டுடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மில் தான் கண்டிப்பாக வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சூண்டி காய்ச்சி வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காய்ச்சி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. வந்ததுக்கு அப்புறமா இந்த டைமில் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து அரிசி மாவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்கின் பாலிஷிங் பண்ணும். ஸோ நல்லா ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சூடு ஆறட்டும், ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதை நான் பண்ணதுக்கு காரணம் எனக்கும் ரொம்ப டவுனானமாக இருந்துச்சு. ஸோ காய்கறி வாங்க வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் செம்ம வெயில், ஸோ தாங்க முடியல. ஸோ வந்ததுக்கப்புறமா சூடு ஆறிடுச்சு. ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும் உங்களுக்கு. ஸோ பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறணும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. ரொம்ப சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் அப்படியே ஃபேனில் கூட நீங்கள் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி நிறையும் இருக்கும், அதே டைமில் க்ரீன் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஆலிவேரா ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரலான ஆலிவேரா உங்களுக்கு கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஆலிவேராலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆலிவேரா வந்து கடைசி முடிய போது கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே தட்டு தட்டுன்னு போட்டு தட்டிக்கிறேன். ஸோ தட்டி உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை தான் பார்த்துருக்கீங்க. ஆலிவேரா நமக்கு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். சன் டர்ன் ஆயிருக்கனால அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சன் டர்னில் வந்து நம்ம கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். அண்ட் முல்தானி மல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் லைட்னிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சன்னை வந்து சன்னில் இருக்கக்கூடிய டர்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முல்தானி மல்லி அதிகமாக உதவி செய்யும். அண்ட் ஸ்கின்னை வந்து லைட்டிங் பண்ணுறதுக்கு முல்தானி மல்லி ரொம்ப உதவி செய்யும். இந்த இதை எடுக்கும்போது என்னோட கேமரா ஸ்டாண்ட், அதாவது ட்ரைபாட் வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வச்சு ஹோல்ட் பண்ணி இதையும் அதையும் பிடிச்சி நடத்திட்டு இருந்தேன். ஐம் ஸோ சாரி, வீடியோ கொஞ்சம் மோசமாக இருந்தால் இந்த மன்னிச்சிருங்க. அண்ட் கடைசியாக இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக உங்கள் பாடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தேய்ச்சி குளிப்போம் அது மாதிரி நம்ம ஃபுல் பாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 or 10 minutes அப்படியே விட்டுட்டு குளிக்க போங்க. நீங்கள் சோப் பண்ண அவசியம் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின் சாஃப்ட்டாக மட்டும் இல்லாமல் பிரைட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.